சிலாக்கோ சிப்பிக்கோ சூப்பராக இருக்கு. அப்படின்னா படம் வேற லெவலில் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வேற லெவல் இருக்கு. எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்கு, எல்லாருமே நல்லா நடிச்சு சூப்பராக இருக்கு. சந்தானம் ஆஸ் யூஷுவல் தான், பரவாயில்ல. ஒரு கம்பேக் சொல்லலாம், ஒரு கம்பேக் சொல்லலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். மித்தபடி படத்துல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. 1350 ரூபாய் எங்களுக்கு வேஸ்ட். ஏதோ பரவாயில்ல ப்ரோ. படம் திகில் எல்லாம் எதுவுமே இல்ல, சின்ன பசங்களை கூட்டிட்டு பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி காமெடி படம் வர்றது இதான் ஃபர்ஸ்ட். வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். வெரி குட் மூவி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது, செம்ம காமெடியாக இருக்குது. செம்ம கம்பேக் கொடுத்துருக்காரு. குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு ட்ரீட்டு. செம்ம ஜாலியாக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சந்தான படம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு காமெடி சும்மா இருந்தான், செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்குது. படம் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல, ஸ்பீடாக போகுது. சாங் இருக்குது, ஆனால் எதுவுமே தேவையில்லாத இடத்துல இருக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், நீட்டாக இருக்கும். பார்க்கலாம். ஒரு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. சந்தானத்தோட எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் மற்ற நடிகர் எல்லாமே ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. படம் படம் ஃபுல்லாக காமெடி தான், காமெடி தான், வேறு எதுவும் ஸ்டோரி கிடையாது. படம் காமெடி தான், நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடி படம். எப்பவும் போல சந்தானம் படம் எப்படிக்குமோ அதுமாரி தான் இருக்குது. நல்லா கொடுத்துருக்காரு, காமெடி நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா சாங்கெலாம் சும்மா நார்மல் தான் ப்ரோ. ஒரு சாங் தான் இன்னும் இருக்குது, அவ்வளோதான். ஃபேன்சி மூவி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்கு.